ஹாய், ஐம் கதிர் ஃப்ரம் தேவகோட்டை. இப்போ நம்ம காரக்குடியில் உள்ள சைட்டில் இருக்கோம். அந்த சைட்டில் என்ன ப்ராசஸ் நடக்குது, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, அது எப்படி பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். வாங்க. இது காரக்குடியில் உள்ள சைட்டு. இந்த சைட்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 1800. இங்கே காலம் காங்கிரீட்டு 8 ஃபீட்டுக்கு போட்டிருக்கோம். கிளைண்ட் அப்படி தான் கேட்டாங்க. இது போர்ட்டிகோக்குள்ளேயே செப்டி டேங்க் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். போர்ட்டிக்குள்ளே கார் பார்க்கிங், அங்கேயே போர்வெல்லும் போர்ட்டிக்குள்ளேயே அட்டாச் பண்ணியிருக்கோம். போர்வெல்லை கரெக்டாக ஈசான் மலையில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டு காலம், அதெல்லாம் இன்டீரியருக்காக கிளைண்ட் கேட்டாங்க. இன்டீரியர் டிசைனிங், ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக அவங்க கேட்டதுனால வெயிட் பண்ணியிருக்கோம். காலம்னால் நம்ம 8 ஃபீட்டுக்கு இதில் லிண்டல் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். செல் பீம், பிரிக்வொர்க், இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இதில் முடிஞ்சிருக்கு. இங்கே இப்போ சில்லவல் பிரிக் ஒர்க் நடந்திருக்கு. இது 2 ஃபீட் 9 இன்ச்சஸ்க்கு சில்லவல் பிரிக் ஒர்க்கு முடிஞ்சிருக்கோம். இதுக்கு மேலே வந்து சில் பீம் காங்கிரீட்டு போடுறோம். இது வந்து டோட்டலாக எல்லா இடத்துலையுமே போடுறோம். ஜன்னல், ஒவ்வொருத்தவங்க ஜன்னல் வர இடத்துல மட்டும் இங்கிட்டு 3/4 அடி ஏறுமானம், இங்கிட்டு 3/4 அடி ஏறுமானம் வச்சு சில் பீம் காங்கிரீட் போடலாம். கிளைண்ட் கேட்டதுனால இங்கே டோட்டலாகவே சில்வியம் காங்கிரீட் போடுறோம். அப்புறம் இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சிசலை வச்சு கொத்திருக்கோம். இது எதுக்காகனா பிரிக் ஒர்க் நடக்கும்போது அந்த இம்ப்ரெஷனில் போய் நம்ம கலர்லாம் சேர்ந்து இது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்த் பை ஸ்ட்ரென்த்தாக ஆகும். அப்புறம் இந்த பிரிக் ஒர்க்கும் காலமும் நடக்கும்போது ஃபஸ்ட்டு பிரிக் இதில் வந்து நம்ம சிமெண்ட் பாலை வச்சு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணோம்னா அதில் வந்து நம்ம கிராக் வர்றதை தடுக்கலாம். இது எதுக்காகனா பிரிக்கோடதும் காலத்தோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், அதாவது அதோட தன்மையும் இதோட தன்மையும் வெயில் காலம் மழை காலத்தில் வேறு வேறையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கிராக் வர்றதை தடுக்கலாம். அப்புறம் பில்டிங்கில் நல்லா க்யூரிங் பண்ணுறோம். க்யூரிங்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து க்யூரிங் பண்ணுறோம். அப்புறம் கிளைண்ட்டு வந்து கன்னி பேக்ஸ், அதாவது சாக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சாக்கை வந்து காலத்தில் வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம க்யூரிங் பண்ணோம்னா தண்ணி அதில் இருக்கிறதுனால எனி டைம் இதுக்கு ஸ்ட்ராங் ஆகும். இந்த இடத்துல மட்டும் எதுக்கு பிசிசி போடலைன்னா, இங்கே வந்து இது ஒரு டாய்லெட், இந்த ரூமுக்கு வந்து ஒரு டாய்லெட், அதே மாதிரி அந்த ரூமுக்கு டாய்லெட். இங்கே மட்டும் நம்ம எதுக்கு பிசிசி காங்கிரீட்டு போடலைன்னா, இங்கே வந்து ஃப்யூச்சரில் பில்டிங்லாம் முடித்தவொடனே ஃப்ளோருக்கு அப்போ ப்ளம்பிங் லைன் போடுவாங்க. இந்த டாய்லெட்டுக்கு ப்ளம்பிங் லைன் போடும் போது எப்போவுமே இந்த இடத்துல பிசிசி போட்டோம்னா அப்போம்போது நம்ம வந்து ப்ளம்பர் வந்து இதை உடைக்கிறதுக்கு தனி செலவாகும். அப்புறம் வந்து நமக்கு சிமெண்ட்டு மெட்டீரியல்லாம் வேஸ்ட்டு. அதனால் இங்கே வந்து நம்ம பிசிசி போடலை. இதை வந்து கடைசியில் வந்து நம்ம பைப் லைன்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மதர் காங்கிரீட் பிசிசி போடலான்னு வச்சுருக்கோம். இது வந்து நமக்கு நல்ல எஃபிஷியண்ட்டான விஷயம். அப்புறம் ஃப்ளோர் லெவல், இதே இருக்கிற ஃப்ளோர் லெவல் அந்த இடத்துலையும் ஃப்ளோர் லெவல் நமக்கு வரும். இது ஒரு நல்ல ஐடியா. இதை நாங்கள் கிளைண்ட்டை சொன்னோன்னா கிளைண்ட்டு இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம கரையாமல் இருந்ததாக டெர்மைட் ஊற்றிருப்போம். கன்சல்டேஷன் பண்ணாமல் டெர்மைட் இதை அப்ளை பண்ணியிருக்கோம். அப்புறம் திரும்பியும் பைப் லைன்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி திரும்பியும் இதில் கரையாமல் அப்ளை பண்ணோம். ஏன்னா வெயில்னால் அந்த கரையாமந்தெல்லாம் இப்போ இதில் ஏற்கனவே ஊற்றிருக்கு, எவாப்ரேட் ஆகிருக்கும். அதனால் தண்ணியும் இதில் நிறையா படுறதுனால எவாப்ரேட் ஆகிருக்கும். திரும்பி அதில் கரையாமந்து ஊற்றிட்டு பைப் லைன் ஸ்லோப்லாம் கொடுத்துட்டு அதில் மதர் காங்கிரீட்டை போட்டோம்னா ஃப்ளோர் லெவல் ஒரே இதில் ஆயிரும். கடைசியில் டைல்ஸ் போடும்போது ஒரே லெவலுக்கு வந்துடும். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக நம்ம வாட்டர் கிட்ட வராத மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4.5 செவர் இங்கே வர இடத்துல நம்ம வந்து கீழே ஒரு பீம் கொடுத்துருக்கோம். 5 இன்ச் × 5 இன்ச் அப்படி கொடுத்துருக்கோம். அதனால் ஏன்னா இது வந்து நம்ம ட்ராவல் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு பில்டிங் கொஞ்ச நாள் கழித்து செட்டில் ஆகும். அப்போது கீழே உள்ள பீம் வந்து அதை தாங்கும். அந்த 4.5 செவர் கொஞ்சம் செட்டில் ஆகும்போது அந்த பீம் வந்து அதை தாங்கும். அதனால் இந்த இடத்துல பீம் போடுறது கொஞ்சம் அட்வைசபிள். இது இந்த சைடில் அடுத்து வர ஆக்டிவிட்டீஸ் சில் பீம் வந்து கம்பி கட்டிட்டு காங்கிரீட் போட்டுட்டு லிண்டல் பிரிக் ஒர்க்கு தான். இந்த பில்டிங்கில் கிளைண்ட் வந்து குவாலிட்டியை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்க நம்மக்கிட்ட ஐடியாஸ் கேட்கும் போது நம்மளும் இன்ஜினியரிங் மெத்தடில் எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி எல்லோரும் அவங்க பில்டிங்கு குவாலிட்டியை நல்லா செக் பண்ணி என்ன இன்ஜினியரிங் மெத்தடோ அதை பார்த்து நல்லா பில்டிங்கை ஆஸ் பர் ப்ரொசீஜர்லாம் நல்லா கொண்டு போகும்போது